என்ன வித்தியாசமான மெலடிஸ், எத்தனை பாடல்கள். வித்யாசாகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இவ்வளோ பெரிய குடும்பத்தில் 24 கிராஃப்ட் இருக்குன்னு அவர் பேசிட்டு போயிட்டாரு. அதில் ரொம்ப முக்கியமான கிராஃப்ட் இசை எங்களுடைய மியூசிஷியன் யூனியன். அதில் இருக்கவே இந்த, அதாவது இவ்வளோ பெரிய ஒரு குடும்பத்தில் ஒரு அங்கமாக இருக்கவும், அதில் எங்களுக்கும் ஒரு நல்ல பாத்திரம் வகிக்கவும் எங்களுக்கு பெருமையாக இருக்குன்னு சொல்லிக்கிறேன். எங்களுடைய முன்னோர்கள் காட்டிய வழி, முன்னோர்கள் இசையமைத்த, அதாவது அவர்கள் தான் நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்தது, இசையை வந்து சொல்லிக் கொடுத்தது அவங்க தான். இருந்தாலும் தலைமுறைகள் மாற, தலைமுறைகளுக்கு ஏற்ப எங்களுடைய இசையை அவங்களுக்கு தகுந்த விதமாக கொடுத்து அவங்களுடைய மனசில் ஒரு இடம் பெற்றுக்கொண்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நடிப்பில் கூட நாங்கள் வந்து டயலாகெல்லாம் விட்டுட்டோம்னா டப்பிங்கில் பார்த்துக்குவோம். மேக்கப் கூட கொஞ்சம் திக் ஆகிடுச்சுன்னா லேபில் பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி கூட ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சிஜியில் பண்ணுவாங்க. பட் ஒன்றுமே மாற்ற முடியாத ஒரு கிராஃப்ட் அப்படின்னா உங்களோட தான். நீங்கள் எந்த விதமான ஒரு பிசுறு கூட இருக்கக்கூடாது. பிகாஸ் கடைசி வரைக்கும் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் கூட உங்களுடைய பாடல்களை கேட்பாங்க. அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்லை, இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் இந்த நீங்கள் சொல்கிற காரியம் எங்களுக்கு சுலபமாக இருக்குது. ஒரு 20 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி அது எவ்வளோ கடினம்ன்றது இப்போ தான் தெரியுது. ஏன்னா ஒரு அளவுக்கு கூட எந்த ஒரு தப்பு வந்தாலும் மறுபடியும் அந்த 50 கலைஞர்களும் சேர்த்து இசைக்க வேண்டும் அப்படின்றது. இன்றைக்கி வந்து தனியாக இருக்கிற ஒரு தவறை திருத்திக்கக்கூடிய வாய்ப்புகள் டெக்னாலஜி மூலமாக நிறைய கிடச்சிருக்குது.